வணக்கம். இன்னைக்கு ரொம்ப சுவையான எளிமையான பீட்ரூட் சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு ஹனி பெட்டல்ஸ். முதல்ல ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தாம 2 ஸ்பூன் கடலைப்பருப்பை போட்டு பொன்னிறமா வறுத்துக்கலாங்க. அடுத்ததா 1 ஸ்பூன் உளுந்து பருப்பும் போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. பருப்பு நல்லா பொன்னிறமா வணங்கின உடனே அதை தனியே எடுத்து வச்சிட்டுங்க. அதே கடாயில எண்ணெயை காய வச்சு சின்ன வெங்காயம் 1 கப் அளவுக்கு உள்ள சேர்த்து நல்லா வணக்கிக்கலாங்க. அடுத்ததா 4 பல் பூண்டையும் உள்ள சேர்த்து வணக்கிக்கலாங்க. அடுத்ததா காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் போட்டுக்கலாங்க. நான் சின்ன மிளகாய் இருக்கிறதுனால 10 மிளகாய் சேர்த்திருக்கேன். நீங்க எவ்வளவு வேணுமோ அவ்வளவு போட்டுக்கலாம். வெங்காயம் பாதி வெந்த உடனே 2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க. ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமா வணங்கின உடனே துருவி வச்ச தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. பீட்ரூட்ல ஏற்கனவே இனிப்பு சுவை இருக்கிறதுனால நம்ம தேங்காய் கம்மியா சேர்த்துனா போதும். இப்ப தேங்காயும் நல்லா வணங்கிடுச்சுங்க. இனி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமா புளி சேர்த்து நம்ம இத தனியா ஆற வச்சுக்கலாம். கடைசியா நம்ம சீவி வச்சிருக்க 2 பீட்ரூட்டை வறுத்துக்கலாங்க. கடாயில கொஞ்சமா எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம சீவி வச்சிருக்கிற பீட்ரூட்டை போட்டு நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாங்க. பீட்ரூட்டை அடிப்பிடிக்காம நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாங்க. பீட்ரூட் நம்ம வாங்குறப்போ நல்லா கலர் திக்கா இருக்கிறத வாங்கினோம்னா சட்னியும் நல்லா டேஸ்ட் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க. ரத்தத்தை சுத்திகரிக்கிறதுனால இதை நம்ம அடிக்கடி செஞ்சு சாப்பிடலாம். பீட்ரூட் நல்லா வணங்கிடுச்சுங்க. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற விட்டுறலாம். அடுத்ததா நம்ம ஏற்கனவே வணக்கி ஆற வச்சிருக்கிற வெங்காயம் அந்த கடலைப்பருப்பு எல்லாத்தையும் பீட்ரூட் கூட சேர்த்து ஒரு ஜார்ல போட்டுக்கலாங்க. உங்க சுவைக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாங்க. இப்ப ரொம்பவே எளிமையான சுவையான ஆரோக்கியமான பீட்ரூட் சட்னி தயாராயிடுச்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.